வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா, கமெண்ட் ரிப்ளை தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா, நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த புயல் வேறு நம்ம பக்கத்தில் தாங்க இருக்குது. ஸோ கடலோர மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்துட்டு 4-5 மணிக்கு தான் இது கிராஸ் பண்ணியே போகுது. ஆல்மோஸ்ட் வந்துட்டு நம்மளை தாண்டிவிடும் 4-5 மணிக்கெலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. இது எங்கேயோ மரத்துக்கடியிலலாம் போயிட்டு தயவு செஞ்சு வந்துட்டு நிற்காதீங்க. அதே போல் வந்துட்டு இங்கே ஏதாவது பள்ளங்கள்லாம் தண்ணி கிண்ணி இருக்குன்னா பார்த்து கொஞ்சம் வண்டி விடுங்க. நிறையா பேர் அந்த தண்ணியில் விடுற ஒரு எக்ஸைட்மெண்ட்னால தண்ணியில் அப்படியே வந்துட்டு வண்டியை விட்டுடுறாங்க. ஸோ அதனால் பள்ளங்கள்லாம் ஏதாவது இருந்ததுன்னா கீழே விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு வெளியில் போகிறத தவிர்த்துடுங்க. ஏன்னா அதுவும் இந்த ஷீட் போட்ட இதுக்கு கீழெல்லாம் இருக்கிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தவிர்த்துடுங்க. நீங்கள் கடலோர மாவட்டத்தில் இருக்கிறீங்கன்னா, ஏன்னா அந்த ஷீட்லாம் எப்போ வேணால் தூக்கிட்டு வந்து மேலே அடிக்கலாம். நம்ம எவ்வளவோ ஷார்ட் வீடியோவிலலாம் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி காற்றடிச்சு எல்லாம் அந்த ஷீட் பிடுங்கிட்டு வந்து மேலே விழுகிற மாதிரி. அதனால் கவனமாக இருங்க. மரத்துக்கடையிலாம் நிற்காதீங்க. மரத்துக்கடையில் வண்டியை பார்க் பண்ணாதீங்க. ஏன்னா மரத்துக்கடையில் வண்டியை பார்க் பண்ணிங்கன்னா மேபி அது உடஞ்சி வண்டி மேலே விழுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. மலையில் நினைஞ்சாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்துட்டு வேறு எங்கேயாவது நிறுத்திக்கோங்க. அப்படி மலையில் நினைஞ்சதுன்னா நம்ம ரிப்பேர் கூட பண்ணிக்கலாம். மலையில் நினையாமல் மேலே ஏதாவது கிளகிலாக உடஞ்சி விழுந்து வண்டி ஏதாவது சேதாரம் ஆயிடுச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம். அதனால் வந்துட்டு மரத்துக்கடையிலையும் வண்டி நிறுத்தாதீங்க. அட் யூசர் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஜி உங்கள் வீடியோவை பார்த்து தான் வந்துட்டு நான் இதிலிருந்தே வெளியில் வந்தேன். உங்கள் வீடியோவை பார்த்ததுனால தான் எனக்கு வந்துட்டு இந்த போல்டாக பேசக்கூடிய வந்துட்டு ஒரு இதெல்லாம் கிடச்சிது. என்னை வந்துட்டு இதே மாதிரி தான் மிரட்டினானுங்க. இதுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டேன். 7 days அப்ளிகேஷன் ஒரே வார்த்தையாக சொல்லிட்டேன். என்னால் பணம் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பு காண்டாக்ட் நம்பர் எல்லாமே பிளாக் பண்ணிட்டேன். அவனா என்னை மிரட்டினான். நான் பெருசாக எதுவுமே பண்ணல, எல்லாத்தையும் பிளாக் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. அவ்வளோதான் பிரதர். அதாவது இவங்களுக்கு நம்ம பயந்தா மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் எல்லாமே பெருசாக தெரியும். இந்த பயப்படாமல் வந்துட்டு தைரியமாக இருந்தீங்கனாலே போதும். இவனுங்கெல்லாம் ஒரு ஆளே கிடையாது, அதனால் பயப்பட தேவையில்லை. ஸோ இதுதான், இதே மாதிரியே இருங்க பிரதர். போதும், முடிஞ்ச அளவுக்கு இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு எந்த ஆப்லையும் இந்த மாதிரிலாம் 7 days அப்ளிகேஷனில் போய் மாட்டிக்காதீங்க. தனா வினோதன், பிரதர் ஆர் சிஸ்டர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ எனக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக சிபில் ஸ்கோரே கிடையாது. நீங்கள் இந்த சிபில் ஸ்கோர் கிடையாதுன்னு சொல்கிறது சுத்தமாக இது முதல் தடவை எடுக்க போகிறீங்களா அப்படின்றது தெரில. இல்லை ஒருவேளை லோன் எடுத்து கட்டாமல் விட்டதுனால உங்களோட சிபில் ஸ்கோர் ஃபுல்லாக குறைஞ்சி போச்சா அப்படின்றது தெரில. ஸோ அது கொஞ்சம் கிளியராக சொல்லியிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். எனக்கு 4 லட்சரூபா வரைக்கும் கடன் இருக்குது, இது எப்படி எடுக்கிறதுனே எனக்கு தெரியல, எனக்கு பணம் தேவைப்படுது, ஹெல்ப் பண்ணுங்கள், வேறு எதுலேயுமே எனக்கு லோன் கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. இதுக்கு முதல்ல உங்களோட சிபில் ஸ்கோர் தான் செக் பண்ணும். சிபில் ஸ்கோரில் என்னென்ன விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு தான் நம்ம பார்க்கணும். அதை பார்த்துட்டு தான் பிரதர் நம்மளால் வந்துட்டு முடிவு பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஒரு வீடியோவை நான் மேக் பண்ணி இந்த வீடியோ கீழே லிங்க்காக கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். அந்த வீடியோவில் இருக்கிற விஷயங்கள் வந்துட்டு உங்கள் இதில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கள். ஸோ அப்படி செக் பண்ணிங்கனாலே போதும், கண்டிப்பாக உங்களுக்கு ஸோ லோன் கிடைக்குமா கிடைக்காதா நீங்களே கண்டுபிடிச்சிக்க முடியும். அதுக்கான வீடியோவை மேக் பண்ணி இந்த வீடியோ கீழே லிங்க்காக கொடுத்துருக்கேன். பட் யூசர் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ ரிங்கில் ரிங் ஆப்பில் பார்த்தீங்கன்னா பர்சனல் லோன் ட்ரை பண்ணினேன், பட் சாரி கேனாட் டு பி ப்ராசஸ் யுவர் அப்ளிகேஷன் ரைட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இதனால் என்னோட சிபில் ஸ்கோர் அஃபெக்ட் ஆகுமா, கொஞ்சம் இதில் வந்துட்டு சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி பர்சனல் லோனை வந்துட்டு டைரெக்டாக ஓப்பன் ஆகாது. அது ஓப்பன் ஆகுதுனாலே உங்களுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்றது கம்பல்சரி அந்த இடத்துல வந்துருமே. ஏன்னா பர்சனல் லோன் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் பே லேட்டர் மட்டும்தான் ஸ்டார்டிங்கில் ஓப்பன் ஆகும். பர்சனல் லோன் அந்த பக்கமே வந்துட்டு ஓப்பனே ஆகாது, அது சைடில் பார்த்திங்கன்னா இருக்கும். உங்களுக்கு முதல்ல வந்துட்டு நார்மல் ஆப்ஷன் இருக்கும், பே லேட்டர் ஆப்ஷன். அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு பர்சனல் லோன் ஆப்ஷன் இருக்கும். இது நீங்கள் ஒரு முறை அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, சிபில் ஸ்கோர்லாம் குறையாது. இது நீங்கள் பெரிய லோன் ஏதாவது போனீங்கன்னா தான் வந்துட்டு குறையும், இப்போ பெரிய பெரிய ஃபைனான்ஸ்லாம். ஆனால் என் மோஸ்ட்லி இன்ஃபார்ம் பண்ண மாட்டான், லோன் எடுத்ததுக்கப்புறமேட்டி தான் அதில் போய் இன்ஃபார்ம் பண்ணுவான். ஸோ நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது லோன் போயிட்டுருக்கணும். ஆனால் இதில் இன்னொரு இது என்னென்னா, சிபில் ஸ்கோர் ரிப்போர்ட்டிங் அப்படின்றது உங்களுக்கு கிரெடிட் என்கொயரியில் ஆட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சிபில் ஸ்கோர்லாம் வந்துட்டு குறையாது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எம்எம் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரியே வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் பண்ணிட்டேன் ப்ரோ அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, அது மட்டும் கொஞ்சம் அப்படியே கிளியராக சொல்லுங்கள். இப்போ ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் பெட்டரான ஒரு வீடியோ மேக் பண்ணி, ஸோ பெட்டரான வீடியோன்னு கிடையாது. ஸோ இதே மாதிரியே இன்னும் கொஞ்சம், ஏன்னா அவனுங்க கொஞ்சம் அப்டேட் ஆகிறானுங்களே, நம்மளும் அப்டேட் ஆகணும்ல, அதனால் அந்த அப்டேட் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ நான் இந்த வீடியோ கீழே லிங்க்காக கொடுத்துருக்கேன். ஸோ அதில் இருக்க 8 விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் பிரதர். நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கே ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடச்சிரும்.
கலையரசன் பிரதர், நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, ஹாய் ப்ரோ, எனக்கு ஒரே ஒரு டவுட்டு. நான் ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா பர்சனல் லோன் அமௌண்ட்டு வந்துட்டு 68,000 அப்ரூவ் ஆகிடுச்சி, அமௌண்ட்டும் க்ரெடிட் பண்ணிட்டாங்க, பட் ரீபேமெண்ட் டேட்டை வந்துட்டு எனக்கு ஷோ ஆகலை ஃப்ளிப்கார்ட் ஆப்பில், ஸோ அப்படி பேஜில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு வெப்சைட் மூலிமா போய் பாருங்கள், வெப்சைட்டில் அது கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். உங்களோட ஆப் மூலிமா உங்களுக்கு ஓப்பன் ஆகலை, ரீபேமெண்ட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகலைன்னா வெப்சைட் மூலிமா கம்பல்சரி ஓப்பன் ஆகும். உங்களுக்கு லோன் அக்ரிமெண்ட்டில் ஆக்சிஸ் பேங்க்கோட பேர் போட்டிருக்கா இல்லை வேறு என்ன பேர் போட்டிருக்கு அப்படின்றத அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த கன்சர்ன் பர்சனுக்கு நீங்கள் மெயில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ளிப்கார்டோட கஸ்டமர் கேருக்கே நீங்கள் கால் பண்ணுங்கள். லோனுக்குன்னு வந்துட்டு கஸ்டமர் கேர் நிறையா இருக்கிறாங்க. ஸோ அது வந்துட்டு நம்மளோட இதுக்கு முன்னாடியே ஃப்ளிப்கார்ட்டை பற்றி வீடியோ போட்டிருப்போம், அந்த வீடியோவில் போய் பாருங்கள். ஸோ அவங்களோட கஸ்டமர் கேர் நம்பர்லாம் இருக்கும், நீங்கள் அதில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க. இந்த மாதிரி மெயில் பண்ணுங்கள், நீங்கள் வந்துட்டு இது பண்ணாதீங்க, ஜஸ்ட்டு இந்த மாதிரி கால் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட். அது நீங்கள் மெயில் பண்ணுங்கள், மெயில் பண்ணி இது போல் எனக்கு வந்துட்டு இன்னும் பேமெண்ட் ரீபேமெண்ட் ஆப்ஷனே எனேபிள் ஆகலை, எப்படி நான் ஹவு டு ரீபேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெயில் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க ஃபர்தராக ரிப்ளை கொடுப்பாங்க, கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க. இல்லைன்னா மேபி எனக்கு தெரிஞ்ச அப்டேட்டிங்கில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கும், அதை சரி பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கு அந்த டியூ டேட் வர்றது கூட சரி பண்ணிவிடுவாங்க, ஆனால் அது வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, நீங்கள் மெயில் பண்ணுங்கள். அங்குலட்சுமி சிஸ்டர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஆமாம் சார், அவங்க நம்ம கஷ்டத்தை சொன்னால் பெருசாக கண்டுக்க மாட்டேன்றாங்க, பட் நோட்டீஸ் அனுப்புனா வந்துட்டு இது பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறீங்க. இருந்தாலும் வந்துட்டு கட்ட முடிகிற மாதிரி இருந்தால் கட்டிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்டான விஷயம், அதாவது நம்மளால் நம்ம குறைய சொன்னாலும் பெருசாலாம் வந்துட்டு நமக்கு இருக்கிற கஷ்டத்தை சொன்னாலாம் வந்துட்டு எதிர்த்துக்க மாட்டாங்க, பட் லீகலாக போகிறது நல்ல விஷயம்தான். ஆனால் என்னால் கட்ட முடியாது அப்படின்னு லீகலாலாம் போக முடியாது, என்னால் கட்ட முடியும் ஆனால் இப்போ முடியாது அப்படின்னு வேணால் நம்ம லீகலாக போகலாம். ஸோ நீங்கள் சொன்னது கரெக்டான விஷயம், ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இது பண்ணலாம். அண்ட் அதே போல் இது எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இங்கே ஒரு சில கலெக்ஷனில் இருக்கிறவங்க, ஏன்னா நாங்கள் பார்க்குறோம், எங்கள் டீமில் இருக்கிறவங்க ஒரு சிலர்லாம் இருக்கிறாங்க, ஸோ அவங்களெல்லாம் பார்க்க சொல்கிறேன், அவங்க வந்து எங்கள்கிட்ட சொல்லிவிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி, ஏன்னா நம்ம பேங்க்கு அப்படின்ற பட்சத்தில் இது பெருசாக இது பண்ண மாட்டாங்க, பட் ஆனால் ஃபைனான்ஸ் அப்படின்ற இடத்துல கண்டிப்பாக இது ப்ராப்ளம் போகும். ஸோ இது சொல்லிவிடுவாங்க, இந்த மாதிரி சார் முடியலன்றாங்க, ஸோ ஃபர்தராக ரீசன் கேளுங்க, இந்த மாதிரி வேலை இல்லை சார் அப்படின்னா, சரி ஓகே டேக் த ஓல் டைம் அப்படின்ற மாதிரி டைம் கொடுத்துருவாங்க. ஸோ நான் அதுவும் கண் கூட பார்த்துருக்கேன், நிறையா இன்சிடென்ட் நடந்திருக்கு. பட் எல்லாருமே இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, இதெல்லாம் பண்ணுறதில்ல. ஏன்னா அவங்களோட கலெக்ஷனுக்காக, அவங்களோட கமிஷனுக்காக அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, ஸோ சண்டை போடுறாங்க, இதெல்லாம் வந்துட்டு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் யூசர் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஹாய் ப்ரோ, இது ஸ்பேம் கால்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு நிறையா வந்துட்டுருக்கு, நான் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறமும் எனக்கு கால் வருது, அதை எப்படி நான் ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. நம்ம இதுக்காகவே ஒரு ஆல்ரெடி வந்துட்டு வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம், அந்த வீடியோ போய் பாருங்கள். நம்மளோட பிளேலிஸ்ட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் ஓப்பன் பண்ணோம் அந்த வீடியோவை. ஸோ இந்த வீடியோ தான் உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன கால்ஸ் இந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்கோ அந்த கால்ஸ் எல்லாம் ஈஸியாக வந்துட்டு பிளாக் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான வந்துட்டு நம்பரும் சொல்லியிருக்கேன், அதுக்கான டீட்டெயில் எல்லாம் நான் இதில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடைச்சிடும் நம்மளோட பிளேலிஸ்ட்டில். ஸோ இது மாதிரி வந்துட்டு தம்பைன்னு வச்சுருக்கோம், நீங்கள் போய் பாருங்கள். அப்படியும் இல்லைன்னா நான் மேலே வந்துட்டு இதே இதில் மேலே ஐக்கானில் கொடுக்குறேன், இல்லை வீடியோவோட கடைசியில் வந்துட்டு இந்த வீடியோவை வந்துட்டு நான் அட்டாச் பண்ணி விட்றேன், நீங்கள் போய் பாருங்கள். இல்லைன்னா வந்துட்டு இந்த வீடியோ கீழேயும் நான் இதனுடைய லிங்க்கை வந்துட்டு கொடுக்குறேன், நீங்கள் அது போய் பாருங்கள். அட் யூசர் பிரதர், நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, ப்ரோ நான் பேமெண்ட்லாம் பண்ணிட்டேன், யூசர் ஐடின்னு சொல்லிட்டு கேட்குது, அது என்ன ப்ரோ தெரியல கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறீங்க. ஸோ இந்த கமெண்ட்டுக்கு கொஞ்சம் வந்துட்டு ரிப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி வந்துட்டு யூசர் ஐடி இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா வந்துட்டு ப்ளே ஸ்டோர்லேருந்து அடித்து விரட்டி விட்டாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் கிரெடிட் ப்ரோ அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா 7 டேஸ் அப்ளிகேஷன். ஸோ இதிலெலாம் நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ இதில் 7 நாள் தான் உங்களுக்கு டைம் கொடுத்துருப்பாங்க, 7 நாள் உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்கனாலே அது வந்துட்டு இல்லீகல் அப்ளிகேஷன் தான், அதுக்கெலாம் நீங்கள் வந்துட்டு ரீபேமெண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அண்ட் அதே சமயம் நீங்கள் வந்துட்டு ட்ரைலாம் பண்ணி பார்க்காதீங்க இதுக்கப்புறம்லாம் வந்துட்டு இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி, ஏன்னா அதில் நிறையா வந்துட்டு பிரச்சனைகள் வரும். ஸோ அதனால் அதெல்லாம் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. ஸோ இந்த மாதிரி 7 டேஸ் அப்ளிகேஷன்லேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்காக ஒரு வீடியோவை நான் மேக் பண்ணி இந்த வீடியோ கீழே லிங்க்காக கொடுத்துருக்கேன், அதில் இருக்குது 8 விஷயம், நீங்கள் அது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதும், நீங்கள் வேறு எதுவும் செய்ய தேவையில்லை. அகமது பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, எல்லோரும் 4 அப்ளிகேஷனில் லோன் எடுத்தேன்னு சொல்கிறாங்க ப்ரோ, எனக்கு 1 அப்ளிகேஷனில் கூட லோன் தரமாட்டேன்றாங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஸோ இதே தான் எனக்கும். ஆக்சுவலி நான் இந்த ஒரு இதில் லோன் எடுக்கிறதுக்கெல்லாம் முன்னாடி என்னோடய சிபிலை நானே வந்துட்டு
பாதிக்க வச்சுக்கிட்டேன். ஸோ ஒரு அப்ளிகேஷனில் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி நமக்கு எலிஜிபிலிட்டி கொடுக்காத அப்ளிகேஷன் யார் என்னன்னு தெரியாத அப்ளிகேஷனில் போய்ட்டு நம்ம ட்ரை பண்ணுறோம், அவன் வந்துட்டு சிபிலில் ரிப்போர்ட் பண்ணுறான், இதனாலேயே நம்மளோட சிபில் ஸ்கோர் அப்படின்றது குறையுது. நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கிறதுல, நம்ம ஒரு மூணு லோனுக்கு மேலே நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அது என்ன ரீசனுக்காக மற்ற லோனுகள்லாம் ரிஜெக்ட் ஆகிருக்கோம். ஒரு பத்து அப்ளிகேஷனில் ட்ரை பண்ணுறீங்கன்னா மூணு அப்ளிகேஷன் வரைக்கும் தான் நீங்கள் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க, இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பண்ணியிருப்பீங்க, அதாவது வந்துட்டு ஒரு மைனஸ் பண்ணால் மட்டும்தான் அது வந்துட்டு அந்த மாதிரி ரிஜெக்ட் ஆகும். அப்படி மூணாவதுக்கு மேலெல்லாம் போகுது பார்த்தீங்களா, நாலு அஞ்சு இதெல்லாம், இது எல்லாமே நீங்கள் அந்த மூணையும் ட்ரை பண்ணி அதில் ரிஜெக்ட் ஆனதுனால மட்டும்தான். ஸோ இதுதான் பிரச்சனை. பட் இங்கே ஒரு சிலர்லாம் அவங்க எல்லாம் ப்ரூஃபையும் வச்சுட்டு கொஞ்சம் கரெக்டாக, அது வந்து கோஇன்சிடெண்ட்டாக மேபி நடக்கலாம், கொஞ்சம் கரெக்டாக வந்துட்டு டக்குன்னு போயிட்டு எடுத்துடுறாங்க அதில் லோனு. ஸோ அந்த ஒரு ரீசனால் தான் நாலு அப்ளிகேஷன் அஞ்சு அப்ளிகேஷன். நீங்கள் ஒரு லோனு எடுத்து, அதாவது இவர் தனி நபர் லோன் வந்து தனியாக எடுத்திருக்காரு 4 லட்சரூபா, அந்த லோனை எடுத்து அவர் கரெக்டாக பேமெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு தான் அவருக்கு ஆஃபர் அப்படின்றது வருது. அதே மாதிரி இங்கே புதுசாக வர்றவங்களுக்கு பெருசாக லோன் கொடுக்க மாட்டாங்க, ஆல்ரெடி லோன் எடுத்து கரெக்டாக கட்டுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு உடனே கொடுத்துருவாங்க. இல்லை நீங்கள் பாதியில் கட்டிட்டுருக்கீங்கன்னா கூட அப்பயும் உங்களுக்கு லோன் உடனே கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ரீசன் தான் இவங்களுக்கு அடிக்கடி நிறைய அப்ளிகேஷனில் வந்துட்டு லோன் கிடைக்கிது பிரதர். நமக்கு கிடைக்காத காரணம் இது தான். ராஜ்குமார், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்னோடய நண்பர் ஒரு ஐஃபோனில் வந்துட்டு இஎம்ஐயில் வாங்கியிருந்தார், ஒரு லிங்க்கு ஒன்று வந்துச்சு அதை கிளிக் பண்ணிட்டாரு, அதுக்கப்புறம் அவரோட கிரெடிட் கார்டில் இருந்து 30,000 ரூபாயை வந்துட்டு எடுத்துட்டாங்க, போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு, ஒன்றும் நடக்கலை, அவர் மாதம் மாதம் அந்த அமௌண்ட்டை கட்டிக்கிட்டு தான் இருக்கார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி இது இவர் வந்துட்டு ஜஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணதுனால இந்த பிரச்சனை வந்திருந்ததுன்னா கண்டிப்பாக இவர் இந்த இடத்துல இதை வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஏன்னா இது வந்துட்டு இவரோட தவறு கிடையாது, ஏன்னா ஜஸ்ட் ஒரு லிங்க்கு, அதனால் வந்துட்டு கிளிக் பண்ணதுனால அவரோட வந்து பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எப்படியோ பணத்தை எடுத்திருக்காங்க. அது இது எல்லாமே ஜஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணி தான் இதெல்லாமே நடந்ததுன்னா அப்போ நீங்கள் தாராளமாக உங்களோட பேங்க்கில் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம். நீங்கள் வந்துட்டு நம்ம இதுக்காகவே ஒரு வீடியோ நம்ம மேக் பண்ணியிருந்தோம், பட் அது பெருசாக வியூஸே போகலை, ஏன்னா அதுதான் ஒரு முக்கியமான வீடியோ. அந்த வீடியோவோட லிங்க்கு பார்த்தீங்கன்னா நான் மேலே வந்துட்டு கொடுக்குறேன், ஐ கார்டில் வந்துட்டு கொடுக்குறேன். அதே மாதிரி ஸோ இங்கே வீடியோவோட எண்டுலேயும் வந்துட்டு அந்த வீடியோவோட லிங்க்கையும் வந்துட்டு கொடுக்குறேன். இந்த வீடியோவோட எண்டுலேயும் வந்துட்டு நீங்கள் எண்டில் போய் பாருங்கள், என்னோடய லிங்க்கை வந்துட்டு கீழே கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ போய் பாருங்கள், அவருக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். எத்தனை நாள்னு நீங்கள் மென்ஷன் பண்ணல. ஸோ இப்போ வரைக்கும் அவர் கட்டிட்டுருக்காருனா இப்போ எனக்கு தெரிஞ்சு 1 மாதத்துக்கு மேலே வந்துட்டு போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு 2-3 மாதம் ஆகிட்டுருக்கலாம் இது நடந்து. ஸோ நீங்கள் அதில் வந்து சொல்லியிருப்பேன், இத்தனை மாதத்துக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா இது இந்த மாதிரி, இத்தனை மாதத்துக்கு ஒருக்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடச்சிரும், உங்கள் ஃப்ரெண்டுக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. எல்ஜி பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, அண்ணா நான் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் காயில் 40,000 கிசத்தில் 18,000 லோன் எடுத்திருந்தேன். நான் 7 டேஸ் அப்ளிகேஷனில் மாற்றினதுனால அந்த ஷிஃப்ட்டு செகண்ட் அப்படின்ற லோனில் மாற்றினதுனால நான் என்னோடய நம்பர் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டேன், பட் என்னால் லோன் அமௌண்ட்டு கட்ட முடியல, இதனால் ஏதாவது ப்ராப்ளம் வருமா? ஸ்மார்ட் காயின் ஆப்பில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மெயில் வருது, சிம் வந்துட்டு பிளாக் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பிரதர், நீங்கள் எடுத்துருக்கிற 2 அப்ளிகேஷனுமே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன். ஸோ இதில் கம்பல்சரி நீங்கள் பேமெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஒருவேளை நீங்கள் கட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களால் ஏன் கட்ட முடியல அப்படின்றத வந்துட்டு அவங்களோட அஃபிஷியலுக்கு நீங்கள் மெயில் பண்ணிவிடுங்க. ஸோ இதுதான் பெஸ்ட்டு வே. அப்படி இல்லைனா ஃப்யூச்சரில் வீடு விசிட் பண்ணுவாங்க, ஸோ உங்களுக்கு லீகல் இஷ்யூ அப்படின்றது போகும். ஏன்னா கிசத்தில் கண்டிப்பாக 40,000 கொடுத்த ஸ்மார்ட் காயினில் வராங்களோ இல்லையோ, கிசத்தில் 18,000 கொடுத்தவங்க வந்துட்டு கண்டிப்பாக வந்து நிற்பாங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ மேக்ஸிமம் இது ரெண்டுமே ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன், சீக்கிரமாக பேமெண்ட் பண்ணிவிடுங்க. சிபில் இம்பாக்டு, லேட் பேமெண்ட் சார்ஜஸ், பெனால்ட்டி, ஸோ லீகல் ஆக்ஷன், ஸோ இதிலெல்லாம் இருந்து வந்துட்டு உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அதனால் ரிஜிஸ்டர்ட் ஆப்பில் வந்துட்டு எப்போவுமே நீங்கள் இது பண்ணாதீங்க. பட் ஷிஃப்டெல்லாம் தூக்கி கடாசுங்க, அதிலலாம் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆனால் இது ரெண்டுலேயுமே வந்துட்டு பேமெண்ட் பண்ணியாகும், உங்களோட சுச்சுவேஷனை பொறுத்து நீங்கள் அவங்களுக்கு ஒரு மெயில் பண்ணிவிடுங்க அஃபிஷியலுக்கு. பாலமுருகன் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ என்னோடய ஃபோன் பார்த்தீங்கன்னா உடஞ்சிருச்சு, அதனால் புது ஃபோன் வாங்கிட்டேன். மணிவியூவில் பார்த்தீங்கன்னா எனக்கு பழைய டீட்டெயில் எதுவுமே வந்துட்டு வரமாட்டேங்குது. ஸோ 5 டிசம்பர் எனக்கு டியூ டேட்டு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி நீங்கள் உடனடியாக அவங்களோட அஃபிஷியலுக்கு மெயில் பண்ணுங்கள், ஏன்னா இந்த பிரச்சனை அப்படின்றது அவங்களுக்கு நிறையா போயிட்டுருக்கு. ஏன்னா ஐஎம்ஐ நம்பர் அப்படின்றத அவங்க வந்துட்டு பார்க்குறாங்க. இப்போ இந்த ஃபோன்லேருந்து இந்த டிவைஸ்லேருந்து தான் இவங்க லோன் எடுக்கிறாங்க, அதனால் இந்த டிவைஸ்க்கு மட்டும்தான் அந்த ஆத்தரைடு பர்மிஷன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஸோ நீங்கள் அதனால் என்ன பண்ணிங்கன்னா உடனடியாக அவங்களோட அஃபிஷியலுக்கு மெயில் பண்ணுங்கள், ஏன்னா மெயில் அப்படின்றது டாக்குமெண்ட்டு, மெயில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. என்னோடய மொபைல் இப்போ நீங்கள் என்கிட்ட சொன்னீங்களே அதையே வந்துட்டு இங்கிலீஷில் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்களுக்கு அனுப்புங்க, இல்லை டிரான்ஸ்லேஷன் நிறையா இருக்குல்ல நீங்கள் அதில் போட்டு கூட அனுப்புங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பாங்க, ரிப்ளை கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க.
இளங்கோ பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஆனால் நான் கேஷ்மீன் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனில் லோன் எடுத்திருந்தேன். பட் அந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா இப்போ அவைலபிளாக கிடையாது. அதை வந்து கவர்மெண்ட்டு ஸோ க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆப்லேருந்து, ப்ளே ஸ்டோர்லேருந்து. இப்போ என்னோடய சிபிலில் வேறு காட்டுது, அது என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி ஒரு ரிஜிஸ்டர்ட் பண்ணியிருக்கிற ஒரு ஃபைனான்ஸில் நீங்கள் லோன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, அந்த ஃபைனான்ஸை வந்துட்டு பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி லோன் எடுத்தவங்களை அதை கட்ட தேவையில்லை அப்படின்றது அர்த்தம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக அதை வந்துட்டு கட்டி தான் ஆகணும், இல்லைனா அந்த சிபில் இம்பாக்ட் அப்படின்றது இருக்கும். இதை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு கம்பல்சரி ஆள் வருவாங்க. இது நீங்கள் சிபிலில் வந்துட்டு இருந்து கிளியர் பண்ணோம்னா ரீபேமெண்ட் பண்ணால் மட்டும்தான் முடியும். அப்படி ரீபேமெண்ட் பண்ணோம்னா நீங்கள் cibilya.com மூலமா போயிட்டு ரிப்போர்ட் கொடுங்க. ஸோ ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கன்சர்ன் பர்சன் உங்களை வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுவாங்க, கண்டிப்பாக வருவாங்க, வராமலாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா கொடுத்த லோனெல்லாம் நம்ம வந்துட்டு ஒருத்தர் எடுத்திருக்கோம், ஆனால் இவன் வந்துட்டு நம்மள மாதிரி ஒரு லட்சக்கணக்கான பேருக்கு லோன் கொடுத்துருப்பான், அதெல்லாம் இவன் வசூல் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இவன் ஒரு ரிஜிஸ்டர் கம்பெனியிலேருந்து வாங்கி பண்ணுறான் இல்லைங்களா, அந்த பணத்தை வசூல் பண்ணி தான் ஆகணும். அதனால் பணம் வசூல் பண்ணுறதுக்கான வந்துட்டு இதெல்லாம் போயிட்டுருக்கும், சிபில் ரிப்போர்ட்டிங் இதெல்லாம் வந்துட்டு இருந்துகிட்ருக்கோம். நீங்கள் வந்துட்டு தாராளமாக cibilya.com மூலமா பை பண்ணிவிட்டு cibilya.com-ல போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் கம்ப்ளைண்ட்டு. ஸோ கண்டிப்பாக அவங்க ஃபர்தராக உங்களுக்கு வந்து கான்டாக்ட் கொடுப்பாங்க. பிருத்திவிராஜ் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ தானி அப்ளிகேஷனில் லோன் வாங்கிட்டு ரீபேமெண்ட் எல்லாம் பண்ணிட்டேன், பட் சிபிலில் இன்னும் ஆக்டிவில் தான் காட்டுது, என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி வந்துட்டு உங்களுக்கு சிபில் ஆக்டிவில் பேலன்ஸ் அமௌண்ட்டுன்னு ஏதாவது காமிக்குதான்னு பாருங்கள். அந்த பேலன்ஸ் அமௌண்ட் காமிச்சினா தான் நீங்கள் பயப்படணும். பேலன்ஸ் அமௌண்ட்லாம் காமிக்கல, உங்களுக்கு ஜஸ்ட் வந்துட்டு ஆக்டிவ்னு மட்டும் தான் காமிக்குதுன்னா இது நார்மலாக இருக்கிறது தான். ஏன்னா அது இன்ஸ்டன்ட் லோன் இல்லைங்களா, நீங்கள் நெக்ஸ்ட் டைம் போகக்கூட மறுபடியும் அவன் சிபிலில் போய்ட்டு ரிப்போர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்துட்டு உங்களுக்கு கிரியேஷன் வந்து கொடுத்துட்ருக்க மாட்டான். ஸோ அதனால் அது ஆக்டிவில் தான் இருக்கும். எனக்கு இதுக்கு மேலே உன் பக்கமே தலை வச்சு கூட படுக்க மாட்டேன் அப்படின்னா, நீங்கள் தாராளமாக வந்துட்டு நீங்கள் cibilya.com மூலமா போய்ட்டு ரிப்போர்ட் கொடுங்க. ரிப்போர்ட் கொடுத்தீங்கனாலே அந்த ஆக்டிவில் இருக்கிறத வந்துட்டு தூக்கிடுவாங்க, ரிமூவ் பண்ணி விட்ருவாங்க. ஆனால் அந்த ஆக்டிவில் இருக்கிறதுனால பெரிய இம்பேக்ட் ஒன்றும் கிடையாது, பேலன்ஸு ஜீரோவில் இருந்தால் மட்டும். பட் யூசர் பிரதர் ஆர் சிஸ்டர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, என் கணவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஊதாரி. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாமல் நிறைய அப்ளிகேஷனில் வந்துட்டு லோன் எடுத்துகிட்டு இருந்திருக்காரு. ஸோ எடுத்துகிட்டு இருந்ததுனால எனக்கு இவர் வேலைக்கு போகிறதுனால நான் தான் வீட்டில் வேலை பார்த்துட்ருக்கார். நான் ஸோ வீட்டில் வந்துட்டு தையல் தொழில் பார்த்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்களோட படிப்பு செலவு எல்லாத்தையுமே நான் தான் வந்துட்டு இந்த வேலை பார்த்துட்டு பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு மாதம் பார்த்திங்கன்னா 10,000 ரூபா தான் வந்துட்டு இன்கம் அப்படின்றது வந்து ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்காக. ஆனால் கடன்னு பார்த்திங்கன்னா 15,000 ரூபா வந்துட்டு கட்ட வேண்டியது இருக்குது இஎம்ஐயாவே. ஸோ என்ன வந்துட்டு கட்ட சொல்கிறாங்க, ஸோ என் கணவன் எடுத்ததுக்கு அது வந்துட்டு ஆப் நேம் வந்து ஏர்டெல் டேஷ் பேண்ட் அப்படின்ற அப்ளிகேஷனில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி வந்துட்டு நீங்கள் யாருக்காவது சைன் போட்டு கொடுத்துருந்தால், இல்லை நீங்கள் வந்துட்டு அக்ரிமெண்ட் ஏதாவது, இல்லை உங்களோட ப்ரூஃப் ஏதாவது கொடுத்து, ப்ரூஃப் கொடுத்தும் நீங்கள் சைன் போட்டு கொடுத்துருந்தால் மட்டும்தான் இதுக்கு நீங்கள் பொறுப்பு. அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் இதுக்கு நீங்கள் பொறுப்பே கிடையாது. இது வந்து உங்களோட கணவர் தனிநபர் கடன் எடுத்திருக்காருன்னா இது அவரோட வந்துட்டு பிரச்சனை. ஸோ அவர் கட்ட வேண்டிய விஷயங்கள் தான், அவர் எடுத்து செலவு பண்ணதுக்கு நீங்கள் கட்டணும் அப்படின்றதுனால. என்ன தான் கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நீங்கள் இண்டிவிஜுவலாக பர்சனல் லோன் அப்படின்றத உங்களோட ப்ரூஃபை வச்சு ஒருத்தர் கொடுத்து எடுக்கிறாரு அப்படின்னா அவரு தான் அதுக்கு 100% பொறுப்பு. அவருக்கு வந்துட்டு என்ன இது பண்ணாலும் சரி, அவர் கட்ட முடியாதுன்னு சொன்னாலும் சரி, இல்லை ஒரு வேளை மேபி அந்த சம்மந்தப்பட்ட பர்சன் இல்லை அப்படின்னாலும் சரி, அதுக்கு மற்றவங்க யாருமே பொறுப்பு கிடையாது. பர்சனல் லோனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டும் கொடுத்து நீங்கள் கேரண்டர் சைன் எதுவும் போடலைன்னா நீங்கள் வந்துட்டு பணம் கட்டணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதே போல் நீங்கள் பயப்படணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. அவங்க லீகலாக என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஸோ அப்புறம் அகரம் கேபிட்டல் பிரைவேட் லிமிடெட் அப்படின்றதையும் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஸோ லீகலாக வந்துட்டு எந்த பிரச்சனையும் வராது, நீங்கள் வந்துட்டு பயப்பட தேவையில்லை. மீறி ஏதாவது உங்களை மிரட்டுறாங்க, ஏதாவது அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் கையெழுத்து போட்டுலாம் எதுவும் கொடுக்கல, உங்களோட ஐடி ப்ரூஃப்லாம் எதுவுமே கொடுத்து நீங்கள் லோன் எடுக்கலை அப்படின்னா தாராளமாக நீங்கள் கேட்கலாம். ஆர்பிஐ ரூல்ஸ் படி ஒருத்தர் தனிநபர் லோன் எடுத்திருக்கார் அப்படின்னா அது அவங்களோட சார்ந்தவங்க சொந்தக்காரங்க கட்டணும்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு மட்டும் கேளுங்க. நீங்கள் ரூல்ஸ் படி வந்துட்டு எடுத்தவங்க கட்டணுமா இல்லை பக்கத்தில் இருக்கவங்களை கட்டணுமா, நான் சைன் போட்டு கொடுத்தனா இல்லை என்னோடய டாக்குமெண்ட் ஏதாவது கொடுத்தனா அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேளுங்க. ஸோ அதுவே வந்துட்டு போதும், நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் கொடுக்கல, எனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது, அவர் போய் தான் அவரே எடுத்துக்கிட்டாரு அவரே எல்லாம் பண்ணிக்கிட்டார் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதை பேமெண்ட் கட்டணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. மீறி ஏதாவது சத்தம் போட்டால் நீங்கள் வந்துட்டு 100 கூட கால் பண்ணலாம், இல்லை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கூட நீங்கள் போய் தாராளமாக கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், இந்த மாதிரி என் வீட்டில் வந்துட்டு என்ன சத்தம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மனோகுமார், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, பிரதர் இதில் ரீபேமெண்ட் வந்து பண்ணிட்டேன், அதாவது வந்துட்டு ரேபிட் ருபி அப்படின்ற அப்ளிகேஷன் தான் வந்துட்டு டேக் பண்ணியிருக்கீங்க.
ரீபேமெண்ட்லாம் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு இன்னும் வந்துட்டு அப்டேட் ஆகாமல் இருக்க ஆப்பில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி வந்துட்டு அப்டேட்டிங் இஷ்யூலாம் ஒரு சில அப்ளிகேஷனில் வரும் பிரதர். இந்த நீங்கள் வீடியோவிலே பாருங்கள் இது என்ன மாதிரி அப்ளிகேஷன் சொல்லியிருப்பேன். ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் சொல்லியிருந்தேன்னா அப்போ கம்பல்சரி வந்துட்டு உங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது, நீங்கள் அந்த அப்டேட்டிங் அதை ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுக்கு இது கொடுத்துருவாங்க, 24 to 48 hours வந்துடும். அப்படி இல்லைனா உங்களோட அஃபிஷியலுக்கு நீங்கள் மெயில் பண்ணணும். ஸோ மெயில் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக அவங்க ஃபர்தராக அதை கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆப்பை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டக்கு டக்குன்னு பேங்க்கில் நடக்கிற மாதிரிலாம் நடக்காது. சம்டைம்ஸ் டெக்னிக்கல் இஷ்யூ, சிஸ்டம் எரர், ஏதாவது நெட்ஒர்க் எரர் இந்த மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு அப்டேட் ஆகாது. பயப்பட தேவையில்ல, நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அதுவே அப்டேட் ஆகிடும். இல்லை அந்த அப்ளிகேஷன் வேறு எதாவது அந்த வீடியோ போய் பாருங்கள், இந்த வீடியோ மூலமாக பாருங்கள், அதில் கிளியராக சொல்லியிருப்பேன். நீங்கள் அது மட்டும் வந்துட்டு இது பண்ணிக்கோங்க போதும்.